திருப்பத்தூர் அருகே தந்தையை சரமாரியாக தாக்கி கொலை செய்த முயற்சியில் ஈடுபட்டதை புகைப்படம் எடுத்த பள்ளி மாணவியை அடித்து செல்போனை பறித்த திமுக ஊராட்சி மன்ற தலைவர் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அண்ணா நகர் பகுதியைச் சேர்ந்த ஜெயராமன் என்பவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த குணசேகரன் என்பவருக்கும் ஏற்கனவே நிலத்தகராறு காரணமாக முன் விரோதம் இருந்துள்ளது. குணசேகரின் மாமனார் சுந்தரம் திமுக ஊராட்சி மன்ற தலைவராக பதவி வகித்து வருகிறார். இந்நிலையில் ஜெயராமனுக்கும் குணசேகரின் மனைவிக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து திமுக ஊராட்சி மன்ற தலைவர் சுந்தரம் அடியாட்களுடன் வந்து என் மகளிடமே சண்டையில் ஈடுபடுகிறாயா என கேட்டு ஜெயராமனை சரமாரியாக தாக்கியுள்ளார். இதனை ஜெயராமனின் மகள் செல்போனில் புகைப்படம் எடுத்த நிலையில் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் சிறுமியை அடித்து செல்போனை பறித்துள்ளார். இச்சம்பவத்தில் காயமடைந்த ஜெயராமனை அக்கம் பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர்.